கடைசியில் என்னையும் இப்படி மாற்றிட்டீங்களடா அப்படிங்கிற கதையாதான் சபாநாயகரும் தமிழ்நாட்டினுடைய மாண்பை குறைக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆளுநருடைய அடாவடித்தனத்திற்கு இரையாகி இருக்கிறது சட்டப்பேரவை. ஒட்டுமொத்த சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கைகளுமே தமிழ்நாட்டினுடைய மரபும் மாண்பும் மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள். இவங்க அவங்கன்னு இல்லை, எவங்கவுங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க, அது தமிழ்நாட்டு மக்களை எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். இது பிரசாத். ஆளுநர் உரை. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சாதனைகளாக நீங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அது தொடர்பாக அவருக்கும் அந்த அறிவிக்கைகள் போயிருக்கு. அதற்கு பிறகு ஆளுநர் சில கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதுவும் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டாங்க. இதற்கு பிறகு அது ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி உரையை முழுவதுமாக வாசிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனதிலையும் இருந்து இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தொடர் தாக்கலாயிருச்சு. தொடர்ந்து 19-20 ஆகிய தேதிகளில் இந்த பட்ஜெட்லாம் தாக்கல் செய்யப்படுறாங்க. அதற்கு முன்னதாக ஆளுநருடைய உரை அரசினுடைய செயல்பாடுகள் பற்றி அவர் பேசணும். சட்டப்பேரவைக்கு வந்தவர் 2 நிமிடம் மட்டும்தான் உரையாற்றினார். ஆனால் அவருக்காக தயாரித்து கொடுக்கப்பட்ட உரைங்கிறது 50 நிமிடம் பேச வேண்டிய உரை. அதை முழுவதுமாக அவர் புறக்கணித்து விட்டு சட்டப்பேரவை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆளுநர் உரையில் சம்பந்தமே இல்லாமல் கோரிக்கைகள் வைக்கிறார். தேசிய கீதம் முதலில் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு திருக்குறள்லாம் வாசித்து அப்படியே உட்காந்துடுறார். 2 நிமிஷம் மட்டும்தான் பேசியிருக்கார். ஆளுநர் உரையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பேச வேண்டியது சபாநாயகர் அப்பாவுனுடைய வேலை. உடனே மைக்கு பிடிச்சி சபாநாயகர் அப்பாவு தமிழக அரசு தயாரித்து கொடுத்த ஆளுநருக்கும் கொடுக்கப்பட்ட தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்கப்பட்ட அந்த உரையை தமிழில் சட்டப்பேரவையில் வாசிக்கிறார். 50 நிமிடங்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த பெருமைகளையும் தான் கடந்து வந்த பாதைகளையும் அவங்க வாசிக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பதிவு செய்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தணும், ஆளுநருடைய செயல்பாடு அப்படிங்கிறது மாநில அரசுக்கு எதிரானது, 2 நிமிடங்களில் பேச்சை நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறது, சிஏஏ சட்டத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையுமே சபாநாயகர் பயன்படுத்திட்டு கடைசியாக தீர்மானம் என்ன அப்படிங்கிறது அவையினுடைய முன்னவருக்கு முன்னதாக அவர் மைக்கை பிடிச்சி, அது வரைக்கும் ஆளுநர் உள்ளேயே தான் உட்காந்துருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் சபாநாயகர் பேசினது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடிக்கிறார். நீங்கள் கோட்சேவினுடைய வழி வந்தவர்கள், பிஎம் மோடி உங்களுக்கு தெரியும், பிஎம் கேர் ஃபண்ட் இருக்குது, அதில் இருந்து நீங்கள் ஃபண்டை ஏன் தமிழ்நாட்டுக்கு 50,000 கோடி ரூபா வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசினார். ஆக்சுவலி பிஎம் கேர்லேருந்து நமக்கு ஃபண்டுலாம் வந்து கிடைக்காது, அந்தந்த துறைகளுக்கு தான் கிடைக்கும். இது புரியாமல் சபாநாயகர் அப்பாவும் வார்த்தையை விட்டுட்டார். அதே நேரத்தில் கோட்சேவின் வழிவந்தவர்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாமே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருந்தார். இதுவும் தமிழ்நாட்டினுடைய மரபுக்கு எதிரானது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஆளுநர் டவக்குன்னு சட்டப்பேரவையிலேருந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்படும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அதையும் ஆளுநர் அப்படியே கேட்டுக்கிட்டே எந்திரிச்சு வெளில போயிட்டார். அப்போது நீங்கள் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்க வந்து ஆசைப்படும்ல, எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், போகும்போது பலூன் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை போகும்போது உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு. ஆனால் குழந்தை உள்ளே என்ட்ராகும் போதே ஆசைப்படும், நான் எனக்கு பலூன் வாங்கி தந்தே ஆகணும், எனக்கு கடலை மிட்டாய் வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக ஆளுநர் இருக்கிறாருங்கிறது தான் வேதனையான ஒரு பதிவாக பார்க்க முடியுது. ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவைக்குள்ளே உள்ள நுழையும் போதே நான் தேசிய கீதம் கேட்டே ஆகணும் அப்படின்னு அடமுடிகிறார். ஆனால் சட்டப்பேரவையில் சில விதிகள் இருக்குது. 166(1) கீழே தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க, அதற்கு பிறகு முடியும் போது தேசிய கீதம் பாடுவாங்க. இந்த மரபு கூட தெரியாமல் ஆளுநர் சட்டப்பேரவைக்குள்ளே வந்து கோரிக்கையெல்லாம் வைக்கக்கூடாது.
தனி அறையில் அப்பாவும் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் உட்கார்ந்து பேசிட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கவர்மெண்ட்டு ஒரு கொடுக்கக்கூடிய உரையை ஆளுநர் மட்டும் வாசிக்கணும். அது மட்டும்தான் அவருக்கு ரைட்ஸ் இருக்கே தவிர, சட்டப்பேரவைக்கு உள்ளே வந்ததற்கு பிறகு வந்து அவர் கண்ணியமற்ற பேச்சுக்களை தவிர்த்து விட வேண்டும். இது முதல் விஷயம். ஸோ கொடுக்கப்பட்ட அந்த 2 நிமிடங்கள் அவருக்கான நாள் இது. ஆனால் அதில் 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு நம்முடைய வரிப்பணத்தில் சூப்பரான ஒரு பச்சை கலரில் ஒரு சேர் போட்டு உக்காந்துட்டு கடைசியில் அப்பாவு அவர்கள் இந்த மாதிரியான ரெக்வஸ்ட் வச்ச உடனே தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னதாகவே வெளிநடப்பு செய்கிறார். அதற்கு பிறகு மைக்கை பிடிச்ச துரைமுருகன் அவர்கள் தீர்மானம் வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி விதி 17 தளர்த்தி தீர்மானம் வந்து கொண்டு வரார். அதாவது அவையினுடைய முன்னவர் கொண்டு வந்த தீர்மானம், ஆளுநர் உரைக்காக நாம் கொடுத்த அந்த விஷயங்களை அப்படியே பதிவேற்றுங்க தமிழ் அண்டா இங்கிலீஷில் அப்படின்னு. உடனே வந்து சபாநாயகருடைய அந்த தேவையற்ற பேச்சுக்கள் தவிர்க்கப்படுது, ஆளுநருடைய அந்த தேசிய கீதம் இசைக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ரெக்வஸ்ட்டும் தவிர்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சட்டப்பேரவையினுடைய அலுவல் ஆய்வுக் கூட்டம் அடுத்து நடக்குது. அந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு 16, 17, 18 தேதிகளில் விடுமுறை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் விடுமுறை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் 22ஆம் தேதி வரைக்கும் சட்டப்பேரவை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி வரைக்கும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம்லாம் இல்லை, அது தொடர்பான விவாதம் நடக்கும். மானிய கோரிக்கையான விவாதம் வந்து நடத்தப்படாது, அது வந்து ஜூன் மாதம் தான் நடத்தப்படும்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநருடைய வார்த்தைகளும் நீக்கப்பட்டிருக்கு, அப்பாவினுடைய தேவையற்ற வார்த்தைகளும் நீக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க மரபுகளை மீறி செயல்பட்டு இருக்கிறார் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளும், தென்னிந்தியா முழுவதுமே ஆளுநர்களுடைய திருவிளையாடல் அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்முடைய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் காட்டமான வார்த்தைகளை பதிவு செய்கிறார். அது மட்டும் கிடையாது, தேசிய கீதம் பாடும் வரைக்கும் பொறுமை இல்லாமல் ஆளுநர் எழுந்து போவது அப்படிங்கிறதும், கொடுத்த உரையை வாசிக்காமல் அதை புறக்கணிப்பது அப்படிங்கிறது நம்முடைய சட்டத்துக்கு எதிரானது. மத்திய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஆளுநர்கள் கேரளாலாம் பாதி கூட வாசிச்சுட்டு கூட அடுத்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் மொத்த உரையையுமே புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஆளுநர்கள் இந்த நாட்டுக்கே தேவையில்லை. மத்திய அரசு இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆளுநர்களை திருப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பெரும் கோரிக்கையை மத்திய அரசுக்கு தமிழக அரசு வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஜேர்னலிஸ்டா தராசு ஷாம் உள்ளிட்ட நபர்கள் வந்து பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. இன்னொரு புறம் வந்து தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட நாட் நகம் சதையும் போல இருக்க வேண்டும் ஆளுநர்களும் அரசும், ஆனால் இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் கூட 2 பேரும் சிட்டிங்கில் உட்காந்து பேசுங்க அரசும் ஆளுநரும் அப்படின்னு அறிவுரை கொடுத்துச்சு. 10 மசோதாக்கள் நவம்பர் 18ஆம் தேதி போடப்பட்ட மசோதாக்கள் தீர்மானம் நிறைவேற்றி அது ஆளுநருக்கு அனுப்பிச்சாலும் 10 மசோதாக்களை இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் போட்டிருக்காரு. மொதக்காரி இவராக சட்டப்பேரவைக்குள்ளே உள்ளே விடுறவங்களை கதவை மூடிட்டு ஆளுநருடைய வாசித்ததற்கு பிறகுதான் நீ வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு தமிழக அரசு எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எங்களுடைய கடமையை நிறைவேற்றணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் ஏன் அந்த செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் கடந்த முறை நம்ம போட்டிருந்தோம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சுன்னா ஆளுநர் எப்படி தப்பித்து வெளியே ஓடுவார்? அவர் கொடுத்த உரையை வாசிக்க வேண்டியது என்னுடைய வரியிலிருந்து அவர் சாப்பிடுகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் என்னுடைய குரலாக நான் இதை பதிவு செய்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் கொடுக்குற வரியில் தான் அவர் அழகான கோட் போட்டிருக்கார், உள்ளாடைகள் அழகாக தைத்து போட்டிருக்கிறார். அவருடைய மனைவியும் மக்களும் என்னுடைய வரிப்பணத்தில் தான் சாப்பிடவே செய்கிறாங்க. இன்றைக்கி குடிசை வீடுகளில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நிறையா பேர் வந்து குண்டி கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஆளுநர் ஆர்என் ரவி ஒய்யாரமாக கிண்டி ஆளுநர் மாளிகையில் அவ்வளவு பெரிய இடத்துல வந்து மாளிகை அமைத்து உட்காரக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கு இந்த மக்கள் ஓட்டளித்து அவரை தேர்ந்தெடுக்கலை. மத்திய அரசு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஆளுநர்னு ஒரு போஸ்டிங் இருக்குது, அந்த இடத்துல வந்து உட்காந்து என்னுடைய வரிப்பணத்திலிருந்து சோறு திங்கக்கூடிய ஆளுநர் எப்படி என்னுடைய நாட்டுக்கு எதிராக அவர் செயல்பட முடியும்? என்னுடைய அரசு தயாரித்து கொடுத்த உரையை எப்படி அவர் புறக்கணிப்பார்? இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் வெளியேறி போனார் என்றால் அவர் இங்கிருந்து வேகமாக காலை சாப்பிட்ட உணவை கழிவறையில் போய் அதை கொட்டுவதற்காக ஓடிப்போனாரா? அவர்தான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். அவருக்கு அப்படி என்ன அவசரம் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்னதாக ஓடும் அளவிற்கு அப்படின்னு அவசரப்பட்டு ஓடக்கூடிய ஆளுநர்
அரசு மருத்துவமனையில் தனக்கான உடல்நல பரிசோதனையை முழுவதுமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதையும் மக்களுடைய வரிப்பணத்திலேயே அவர் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் பிரசாத் சிக்னேச்சர் கூவி கூவி கத்தி உறக்கச் சொல்கிறது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.